ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் டைஃபாய்டு காய்ச்சலை பற்றி பேச போகிறேன். சாதாரணமாக காய்ச்சல் என்றால் பெரும்பாலும் நாம் அலட்சியமாக இருந்துவிடுகிறோம். காய்ச்சல் என்பது உடலில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பாதிப்பினால்தான் உண்டாகிறது. வயிறு மற்றும் குடல் பகுதிகள் பாதிக்கப்பட்டு புண்கள் உண்டாவதால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் தான் டைஃபாய்டு காய்ச்சல் ஆகும். டைஃபாய்டு காய்ச்சல் விட்டுவிட்டு வரும், அவ்வப்போது உடலடுக்கம் ஏற்படும், வயிற்று வலி உண்டாகும், வாந்தி கூட ஏற்படலாம், நாக்கில் வெண்மை படலம் காணப்படும், மூக்கிலிருந்து இரத்தம் கூட வரலாம். இது ஒரு தொற்று நோயாகும். தண்ணீர் மற்றும் உணவுப் பொருள்கள் மூலம் மிக எளிதாக இந்த நோய்க்கு உண்டான கிருமிகள் பரவுகின்றன. மேற்குறிப்பிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ பரிசோதனை செய்து டாக்டரிடம் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். சாதாரண காய்ச்சலுக்கு உண்டான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிகிச்சை பெறும்போதும் சிகிச்சைக்கு பிறகும் குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு காரம், இறைச்சி, எண்ணெய், மசாலா கலந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். காய்ச்சி ஆற வைத்த தண்ணீரை அருந்த வேண்டும். ஹோட்டல்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இளநீர், பழச்சாறு, தயிர், காய், கீரை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். டைஃபாய்டு நோய் கண்டவரின் பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது. எனவே மேற்குறிப்பிட்ட விஷயங்களை மனதில் கொண்டு கட்டுப்பாட்டோடு நடந்து மீண்டும் இந்நோய் தாக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ்களை பெறுவதற்கு எனது ஹெல்த் இஸ் வெல்த் என்ற சேனலை தவறாமல் பாருங்கள். பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.